கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் அணுக்கழிவு மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிராக நடத்தப்படும் என்று கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை அசோக் பிளரில் பூ உலகின் நண்பர்கள் இயக்கம் சார்பாக சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடிய இரு பெண்மணிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அணுமின் நிலைய எதிர்ப்பாளர் சுந்தரி, கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடியவர்களுக்கு தற்பொழுது அணுக்கழிவு ஆலை அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பேரிடியாக உள்ளது என்று தெரிவித்தார். 5 வருடம் நாங்கள் போராடின போராட்டத்தின் விளைவாக எங்கள் மேல் போட்ட வழக்குகளை முதலமைச்சர் அவர்கள் வழக்குகளை நான் வந்து அந்த வழக்குகளை பார்த்து உங்களுக்கு சரி பண்ணுவேன், உங்களுக்கு அந்த வழக்குகளை நான் நீக்குவேன் என்று கூறினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அணு உலையால் கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு புற்றுநோய், தைராய்டு, தோல் மற்றும் இரத்தம் சார்ந்த நோய் பாதிப்புகள் அதிகரித்து வந்தன என்று கூறிய அவர், புதிதாக அமைக்கப்பட உள்ள அணுக்கழிவு நிலையத்தால் எந்தவிதமான ஆபத்துகள் நேரும் என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.